ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். ஆர்சிபி அப்டேட் சொல்லுங்க ப்ரோ ப்ரோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பட் ஒரு அப்டேட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆர்சிபி டீம்ல இருந்து மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கு. விராட் கோலி ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டாங்க, சோகத்தில் மூழ்கியிருக்காங்க என்று தான் சொல்லணும். இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்க ரெண்டே நாள் தான் இருக்கு. முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் எம்ஐ வந்துட்டு நம்ம சென்னை வென்யூல மோதுறாங்க. ரெண்டு கேப்டனுமே பார்த்தீங்கன்னா தி மாஸ் கேப்டன். சும்மா வேற லெவல்ல பெல்டனா கிளாஸா மாசா தி மாசா இருக்கும். சாம்பியன் எம்ஐ டீமோட ஆர்சிபி முதல் மேட்ச் மோதுறாங்க. ஆர்சிபி டீமோட ஓபனர் முதுகெலும்பு படிக்கல் ஆல்ரெடி கொரோனா வைரஸ் முதல் மேட்ச் பிளே பண்ண மாட்டாரு, அதுவே மிகப்பெரிய அட்டியும். பட் இப்போ வந்து கரண்ட் அப்டேட் என்னன்னா பிக் பாஸ் லீக்ல பாத்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர், பேட்டிங் வேற லெவல்ல பண்ணுவாரு, பவுலிங் தீமாசா போடுவாரு, லெப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர். ஆர்சிபி பாத்தீங்கன்னா மொயின் அலியை தூக்கிட்டு டேனியல் சாம்ஸ் தான் எடுத்தாங்க. அவர் மேல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோப் வச்சிருந்தாங்க. பட் அவருக்கு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ஏற்பட்டிருக்கு உறுதியாயிருக்கு. யாரு நம்பி முதல் மேட்ச் போகணும்னு நினைச்சாங்களோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஊத்திக்கிச்சு, இழுத்து மூடிடுச்சு. பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா படிக்கல் டேனியல் சாம்ஸ் அவுட். எம்ஏ அணிக்கு எதிராக இந்த ரெண்டு பிளேயர்கள் இல்லாமல் வின் பண்ணுவது மிகப்பெரிய டஃப் தான். இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கே அள்ளு விட்டு போயிருக்கு. சேம் டைம் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா எம்ஐ டீமுக்கு அமுக்கு டுமுக்கு டமால் டமால் தான். இந்த டைம் யார் சாம்பியன் அடிக்க போறாங்க என்று ஏபிடி டிவிலியர்ஸ் முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன முதல் ஆப்ஷன் டீமே சிஎஸ்கே தான். போன சீசன் வந்துட்டு சிஎஸ்கே மோசமா பிளே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பேல்ட் நம்பர் ஒன் கேப்டன் தோனி. அந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ள கேப்டன் லூஸ் பண்ணாங்கன்னா செம்ம வேகத்துல வந்துட்டு கம்பேக் பண்ணுவாங்க. இந்த டைம் தோனியோட கேப்டன்சி அக்ரெசிவா இருக்கும். சேம் டைம் சின்னத்துல சுரேஷ் சமாளிக்க முடியுமா அல்லது அல்லு விட்டுருமா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.